சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். நிறைய பிரச்சனை. இது ஒரு எலி, என் வீட்டு எலி. இது ஹாய் ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் உங்க ராம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏசி அவுட் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் என்னோடய ஒய்ஃப் சேனல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஃப்ரண்ட்டில் வந்து ஏசி த்ரோவே வந்து அப்படியே பிளாக் ஆகிடுச்சு, வரவே இல்லை. பட் நடுவில் இருக்கிற ஏசி த்ரோவும் பின்னாடியும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு மெயினான ரீசன், இங்கே வந்து நிறைய எலி தொல்லை இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஒவ்வொரு தடவை நம்ம சர்வீஸ் விடும்போதும் வந்து நம்ம இன்ஜின் அந்த போனட் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்ப்ரே அடிப்போம், அதாவது ரேட் ரிப்பலன் ஸ்ப்ரே அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டதுனால அது இப்போ எந்த லெவலுக்குனா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பிளாக் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சர்வீஸ்க்கு வண்டி எடுத்துகிட்டு போய் விட போகிறேன், அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. வாங்க அப்படியே போகும்போது அப்படியே பேசிட்டே போகலாம். ஸோ இப்போ என் கூட யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிண்டு வரா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு கோல்டு ஃபிஷ் ஒன்று வாங்கணும் அப்படின்றதுக்காக. ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஒரு பேர் இருந்துச்சு, அதில் ஒன்று இறந்து போச்சு. ஸோ இப்போ ஒன்று தனியாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது போகிற வழியில் அப்படியே ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வண்டி சர்வீஸ்க்கு விட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் பிளான். என்ன டிண்டு, ஹாப்பியாக இருக்கியா? என்ன ஃபிஷ் வாங்க போகிற? கோல்டன் கலர் ஃபிஷ். கோல்டன் கலர் ஃபிஷ் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆ, எப்படி கூப்பிடுவா அதை? வெளியில குதிச்சு இறந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ அதனால இன்னும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாப்பி ஆயிடுவல்ல அந்த கோல்ட் ஃபிஷும் ஹாப்பி ஆயிடும். சரி, அங்க போறதுக்கு முன்னாடி போனட் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க நீங்களே. ஓகே, இது உள்ளே பார்த்தா பாருங்க, அவங்க வந்துட்டு போனால் அந்த மார்க்கிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ உள்ளே இந்த சைடு வழியாக வர்றது, ப்ளஸ் இந்த இடத்துல கடிச்சு இது உள்ளே போயிருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கடிச்சு உள்ளே போயிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, காருக்கு உள்ளே வந்துருச்சு, உள்ளே வந்து சீட்டெல்லாம் கடிச்சிருக்கு, கீழே இருக்க கார்பெட்டெல்லாம் கடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லெவல் வரைக்கும் நம்ம விட்டுருக்க கூடாது தான் கரெக்டு. பட் இருந்தாலும் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு புரியாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து உஷாராக இருப்போம். ஸோ இப்போ அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் விடும்போது என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, எவ்வளோ செலவாக போகுதுன்னா தெரியல. ஸோ இதெல்லாம் பாருங்கள் என்ன ஆச்சு அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மேபி இது வந்து ஒரு 1 வீக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவாக இருக்கும். விட்டுட்டு நான் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா இல்லை இதே வந்து சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேவா, வாங்க போகலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஃபிஷ் கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம், இங்கே வந்து பார்க் பண்ணியாச்சு. போயிட்டு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு சர்வீஸ் சென்டரில் போயிட்டு வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது தான் வேலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் ஆகும்ல யூஸ்வலாக வந்து சர்வீஸ் விட்டுனா. 3rd டே நான் எடுத்துருவேன் வண்டி. இதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியல, போயிட்டு பேசுவோம். பட் எலி வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுன்றது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா ஃபஸ்ட்டு அது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஓரளவுக்கு லைட்டாக வந்து த்ரோ இருந்துச்சு, பட் சுனி வந்து 4ல வச்சா ஸ்பீடு. 4ல வச்சதுமே ஒரு சவுண்டு, ஒரு மாதிரி ட்ருன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அதோட பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏசி வரவே இல்லை, பின்னாடி மட்டும்தான் ஏசி த்ரோ இருந்துச்சு. அது எதனாலன்னு தெரியல. ஒருவேளை ஏசி அந்த இருக்கிற யூனிட் இருக்கிற இடத்துல வந்து இந்த எலிலாம் வந்து பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் சொருவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலிங்களுக்கு பேப்பர் படிக்க தெரியுமான்லாம் நமக்கு தெரில. என்னட்டும் பேப்பர்லாம் எதுக்கு அது எடுத்துகிட்டு போகணும், தேவையில்லாமல்ல? எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு இப்போ அது வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, பேப்பர் ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஏதோ பேப்பர் எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பேப்பரில் எழுதி கொடுத்துடாது. என்ன எழுதி கொடுக்கும் உனக்கு தெரியல, ஹார்ட்னு போட்டுருக்கோம். ஹார்ட் போட்டு கொடுக்குமா உனக்கு? அட்டை கப்பா, எலி வந்து ஹார்ட்லாம் போட்டு கொடுக்குமா? Thank you.
முன்னாடி சோ இந்த green color தான் வந்து டிண்டுக்கு பிடிச்சிருக்கு. green இல்ல blue. greenish blue. அது ஒரு மாதிரி ஒரு டிண்டா இருக்கு. இந்த பீட்டா fish தான் வந்து வாங்கி இருக்கு டிண்டுக்கு. ஒரு மாதிரி பீட்டா வாச்சு நல்லா இருக்கு பேரு. பீட்டா முன்னாடி காட்டுங்க இங்க. சோ இந்த கலர் தான். சோ மேல எடுத்துட்டு போய் வீட்டுக்கு எடுத்து போனும். அதுக்கு மேல சர்வீஸ் சென்டர் டக்கு போய்லாம். இது கூட வந்து இது வந்து ஒரு golden fish. மேலே ஆல்ரெடி இருக்கிறவருக்கு பேர் அப்படின்னு அது வந்து ஃபைட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க செல்லும். அது வந்து ஃபைட்லாம் பண்ணும். ரெண்டு ஃபிஷ்ஷை விட்டோன்னு வச்சுக்கோ ரெண்டும் சண்டை போடும். எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போடுங்க. மோசமாக இருந்துங்க அதுங்க. எப்படி ஆமாம் அதனால இது கூட இது இந்த ஃபிஷ்ஷை விட்டோம்னா நம்ம தனியாக தான் விட்டாகணும். அப்படி இல்லைன்னா பெரிய டேங்காக வாங்கி இவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து இவங்க ஒளிஞ்சிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபிஷ் அமைதியாக மிச்ச ஃபிஷ்ஷுங்களோட இருக்கும். இது வந்து அக்ரெசிவான ஃபிஷ் எல்லாத்தையும் கடிக்கும். வாழை வச்சு அடிக்குதா? அதுவும் ஃபைட்டரா தான் இருக்கா? அது வாய் எப்படி பண்ணும்? இன்னைக்கு வந்து வண்டி சர்வீஸ் விட்டு டே டூ. ஸோ இப்போதான் வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. சிரான் டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா ஒரு எலி இந்த அளவுக்கு தொல்லை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணிச்சு அப்படின்றத ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து நம்ம ரெனால்ட் சர்வீஸ் சென்டர்லேருந்து நம்ம வண்டியை வீடியோ எடுத்து அமிச்சாங்க. இதை பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு எலியால் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா? இவ்வளோ பவர்ஃபுல்லான பைட் ஃபோர்ஸ் அதுக்கு இருக்கா அப்படின்றத இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுதே. நீங்கள் பாருங்கள், இது வந்து கீழே அதாவது பாட்டமில் ஒரு ஹோல் தெரியுதுல, அந்த ஹோல் வழியாக உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து கடித்து அந்த கிரில்லையே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருச்சு. நீங்களே பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏறி வந்து ஏசி யூனிட் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து ஏசி யூனிட்டே நாசம் பண்ணி இப்போ இவ்வளோ செலவு இழுத்து விட்டுருச்சு. மொத்தமாக 16,000 செலவாச்சு. பா முடியல கைஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ ஒரு செலவு இழுத்து விட்டுருச்சு அந்த ஏரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கே தெரியல. கொஞ்சம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ண போகிறேன். ஒரு வழியாக சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறையா பிரச்சனை, செலவு மட்டுமே வந்து நிறையா வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் அந்த காரணம் எலிங்க தான். ஸோ ஒரு பெரிய தப்பு பண்ணதுனால இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க, ரொம்ப உஷாராக இருங்க. ஒரு சில டிப்ஸ்லாம் சொன்னாங்க, அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை சொல்கிறேன். வந்ததுமே ஒருத்தர் வந்து பாருங்கள் வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துட்டான். இப்போ தான் வந்து வண்டியை பார்க் பண்ணுறேன், வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துட்டா. உட்காந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. ஏசி எப்படி கரெக்டாக இருக்கா இப்போ? ஆ செக் பண்ணது ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏசி வரவே இல்லைல்ல, இப்போ ஓகேவா? ஆ ஃப்ரண்ட்டில் வருது இல்லை இப்போ? ஆ ஓகே செல்லும், ஹாப்பி தானே? சரி ஓகே, எல்லாரும் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க. அடுத்த வீடியோல அவங்க என்னென்ன டிப்ஸ் ஒரு சில விஷயம்லாம் வந்து போனட் ஓபன் பண்ணி பண்ண சொன்னாங்க, அதையும் நான் பண்ணும்போது அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இவ முடிய பாருங்க, என்ன தலை கூட வாராம சுத்திட்டு இருக்கா. ஏன் இப்படி டாடி தலை வாரி விடுறேன்னா மேலே வா. ஓகே ஓகே பாய், அடுத்த வீடியோல பாப்போம். பாய் பாய் பாய். இது ஒரு எலி, நீ வீட்டு எலி இது. ஓகேடா பாய் சொல்லு. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து கன்வே ஆகிருக்கும். ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி நீங்களே ஏசி யூனிட்டே மாற்றிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் வந்து எலி வராமல் இருக்கிறதுக்காக
என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, உங்கள் காரை வந்து சேவ் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் அந்த கமெண்ட்டை படிக்கிற மொத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நம்ம எல்லாருமே நம்ம காரையும் சேவ் பண்ணிக்கலாம், நம்ம வீண் செலவுகளையும் வந்து தவிர்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம். Check the mic and make sure it sound right, boys.